என் அன்பு பிள்ளையே, நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையுடன் பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது, குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் வாழ்த்தும், அறிவு அடங்கி இருக்கும். பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். குழந்தையே, உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். அதனால் நீ நினைக்கலாம், சாயப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு. ஏனெனில் என் விருப்பமே சதா உன்னுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சாயி 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தார். நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது? என் பிள்ளைகளின் இதய கமலமே, நான் வீற்றில் இருக்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கு இடமில்லை. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு துணையிருப்பேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வாழ்வில் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். மரக்கிளையில் அமரும் பறவை கிளை உடைந்துவிடும் என அஞ்சுவதில்லை. ஏனெனில் அதன் நம்பிக்கை கிளையில் இல்லை, அதன் சிறகுகளில் உள்ளது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். முதலில் உன்னை நம்பு குழந்தையே. பலருக்கு இங்கு வழிகள் உள்ளது. ஆனால் இங்கு சிலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இருக்கின்றது. ஆனால் பலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இல்லை. அவ்வளவுதான். உனது வழிகளை என்னிடம் வந்து கூறு குழந்தையே. நான் உனக்கான தீர்வை கொடுப்பேன். பழி பாவங்கள் இருமுனை கத்தியை போல. ஒரு பொய்யான பழி அதை சுமத்திய வரையே தாக்கக்கூடும். உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். அது இயற்கைதான். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனெனில் அதுதான் அதிசயம் குழந்தையே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கின்றேனே. அது போதாதா? தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்கவும். இறுதியில் தர்மமே வெல்லும். அறியாமை ஒன்றும் தவறில்லை. ஒன்றுமே அறியாமல் இருப்பது தான் தவறு. கஷ்டப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொய்களை விட எந்த சிரமமும் இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டு போகின்ற உண்மை எப்போதுமே சிறந்தது குழந்தையே. இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே. இதனிடமிருந்து சற்று விலகியே இரு. நாணயமாக நடப்பவர்கள் ஒளிக்கு அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை. நாணயம் கொஞ்சம் அதிகமாகவே சோதிக்கின்றது மனிதனின் நாணயத்தை. பிறரை அழ செய்து பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அழும்படி விட்டு நீங்கும். நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் பின்வந்து சேரும். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. அவர் செயலை பார்த்து பின் நம்பு. அன்பு குழந்தையே, சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். எதுவுமே இவ்வுலகில் நிரந்தரமில்லை. அனைத்துமே போய்விடும். நம் பிரச்சனைகளும் தான். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி நீ கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் உன்னால் அடைய முடியும் என்ற விஷயங்களில் மட்டும் உன் சக்தியை பயன்படுத்தி முழுமையான பலன் பெறு. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது.
எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கின்றது. ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. கருணையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகணம் கூடாது. அன்பு என்றாலே அழகுத்தான், பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகிறது. காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தார். வார்த்தைகளும் கவிதையாகும், நீ அதை வாசித்தார். இந்த உலகமே உனதாகும், நீ உன்னை நேசித்தார். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தையே. உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை. இவை இருந்தாலே வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி பெறலாம் குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் உனக்கு தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. கலங்காதே, உன் காயங்களுக்கு நான் மருந்து போடுவேன். வலிகள் என்பது சிலருக்கு வெறும் வார்த்தை, ஆனால் பலருக்கு அதுவே வாழ்க்கையாக உள்ளது. நான் உனது வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் குழந்தையே. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர் எண்ணங்களே. உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது குழந்தையே. சில நிகழ்வுகளை மறக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும், நிம்மதி என்றும் நிலைத்திருக்கும். கலங்காமல் இரு. வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பத்தை ரசி, துன்பத்தை சகித்துக்கொள். எங்கேயும் தேங்கி விடாதே. தேங்கினால் துயரம், ஏங்கினால் வருத்தம். நில்லாது ஓடுவதே பொருத்தம். நதி போல் வளைந்து தெளிந்து ஓடு இலக்கை எட்டும் வரை. உலகில் அவநம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதிகம், ஆனால் நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் மிக குறைவு. நம்பு குழந்தையே, நீ நம்பியது போல் உன் வாழ்க்கை அமையும். எல்லோராலும் கவனிக்கப்படுகின்றவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் தான் நிம்மதியாக வாழ்கின்றான். பல கேள்விக்கு ஒரு பதிலும், அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நாம் நிராகரிக்கப்படுகின்றோம் என்று அர்த்தம். வளைந்து கொடு, தவறில்லை, ஆனால் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள். உன் தன்மானத்தை, உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையே. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு, நான் உனக்கானதை அமைத்து தருவேன். என் தங்கமே, நீ விரும்பிய வேலையை நான் வாங்கித் தருவேன் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். மறுபடியும் நீ அதையே கேட்கிறாய். நான் ஒருபோதும் என் வார்த்தைக்கு மாறமாட்டேன் குழந்தையே. நான் சொன்னது சொன்னதுதான், நிச்சயமாக நடக்கும். பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை. வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்லவும் மாட்டான், யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையுடன் காத்திரு. உனது பக்தி தூய்மையானது குழந்தையே, அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கு எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம் பந்தம் எந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம். என் அருளும் ஆசியும் பெற்ற என் உயிர் பிள்ளைத்தான் நீ. உன் வாழ்வில் தீபம் ஏற்றிவிட்டேன், இனி கலங்காதே. இந்த நன்னாளில் உனது கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீயிலிட்டு விட்டேன். இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். வாழ்வில் இனி ஜொலிக்கப் போகின்றான், கிரீடத்தை சூடப்போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே, கலங்காமல் இரு. என் மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகல விதமான சந்தோஷங்களும் உங்களை வந்தடைய, என் மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகல விதமான சந்தோஷங்களும் சகல சௌபாகியங்களும் உன்னை வந்தடைய, உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது.
நிச்சயமாக அது நிறைவேறும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. ஒருவன் என்னுடைய ஒன்றிய பிறகு செயல் புரிவது செயல் புரியாதிருப்பது இரண்டையுமே மறந்து விடுவர். எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கின்றதோ அங்கே தான் நான் நிரந்தரமாக இருப்பேன். உன் வீட்டை மட்டுமல்ல உன் மனதையும் தூய்மைப்படுத்து. பல காலமாக சேர்த்து வைத்திருக்கும் வருத்தங்கள், குவியலாக சேர்த்து வைத்திருக்கும் வெறுப்பு, மூட்டையாக குவிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பற்ற தன்மை, உன்னை சுற்றி சிதறியிருக்கும் கவலைகள், இவற்றை சுத்தப்படுத்து குழந்தையே. ஏன் கருணையா, இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. நீ ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் குழந்தையே. வலுவான விதியும் வலுவான சதியும் ஆடும் போது மதி செல்லும் இடம் என்னிடம் இருந்தா விதியும் சதியும் சாம்பலாகி என் கையால் உதியாய் மாறி உன்னையே சேரும் குழந்தையே. உனக்கு உறுதுணையா உன் தந்தை நான் இருப்பேன். மறவாதே குழந்தையே, நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சாயப்பா என்று ஒருமுறை என்னை கூப்பிட்டா உன்னை காப்பதற்காக நான் ஓடோடி வருவேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை கொள். நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. அன்பு குழந்தையே, உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் குழந்தையே. நான் இங்கே நெருப்பை ஏற்றிவிட்டேன். இனி அணையாது, காலங்காலத்திற்கும் எரிந்து கொண்டே இருக்கும். அது எரிந்த பின் கிடைக்கின்ற துணி அனைத்து துன்பங்களையும் போக்கும். கலங்காதே. யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல நான் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் இருக்கும் முட்களை கலைக்கவே நான் இருக்கின்றேன். எந்த முட்களானாலும் உன்னை குத்த முடியாது. நீ தொட்டதையெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். இதை பற்றியும் நினைத்து கொண்டு இருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. சில நாட்கள் காத்திரு. வேறொரு நபர் உதவியுடன் உன் வேலை முடியும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வியாகும். அன்பு தான் உன் பலவீனம் என்றார். இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான் குழந்தையே. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. தயாராக இரு. என் ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமாக இரு. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.